இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் டே தாங்க. இந்த ஹேர் டேயை நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும், நரைமுடிகள் எல்லாமே கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டேயை நம்ம சில பொடிகளை மட்டுமே வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா மருதாணிங்க. மருதாணிய வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பொடி பாத்தீங்க அப்படின்னா கரிசிலாங்கண்ணி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கரிசிலாங்கண்ணி பொடியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி முடி வந்து நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு இந்த கரிசிலாங்கண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம முடிகளை வந்து டக்குன்னு கருமையாக்குறதுக்கு கரிசிலாங்கண்ணி பொடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குங்க. அதுக்காக தான் இதை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். அடுத்துதான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம், கத்தா பவுடர். இதற்கு பதில் நம்ம வந்து அவுரி பொடி சேர்க்கலாம். பட் அவுரி பொடி இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க இந்த கத்தா பொடியை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கத்தா பொடி வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்கிறோம். இப்ப எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். உள்ளதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் ஈரப்படமா, அதனால கொஞ்சம் நல்லா வந்து கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டீ டிகாஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து டீ தூள் 2 டீஸ்பூன், அடுத்தது பட்டை கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து திக்கா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கணும், அதனால பார்த்து கரெக்டா சேர்த்துக்கோங்க. இப்போ கத்தா பொடி சேர்த்ததுனால உங்களுக்கு ரெட்டிஷா கிடைக்குது பாருங்க, லைட்டா ரெட் கலரா இருக்குது. இதை வந்து நம்ம இரும்பு கடாயிலேயே வந்து 24 hours வைக்கணும். கண்டிப்பா 24 hours நீங்க வச்சீங்கன்னா தான் இந்த இரும்பு கடாயில ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே காத்து போகாம நல்லா மூடி வச்சிடணுங்க. அவ்வளோதான் பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம காத்து போகாமல் நல்லா மூடி வச்சுட்டு 24 hours கழிச்சு இது எப்படி நம்மளுக்கு வந்து கலர் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் மூடி வச்சிடுறேன். நல்லா காத்து போகாத அளவுக்கு நல்லா வந்து மூடி வச்சிருங்க. 24 hours கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க, கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இருந்த கலர் பாருங்க, பிக் ஆட் பண்ணுறேன். அந்த கலரில் இருந்தது எந்த நல்ல டார்க் கலராக மாறி இருக்கு. இதை வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. ஒரு வாரத்திலேயே இந்த ஹேர்டேயோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது. இது நீங்கள் தைரியமாக வந்து அப்ளை பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த ஹேர்டே வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர்டேயை அப்ளை பண்ணி நம்மளுடைய முடிகள் எல்லாத்தையுமே நம்ம கருகருன்னு மாற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இந்த ஹேர் டையை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா,
நல்லா வந்து ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி ஒரு 2 hours அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே படிப்படியாக கருமையாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.